கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த விசேஷமான ஓய்வு நாள் காலை வேளையிலே இந்த ஆன்லைன் யூடியூப் மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். வீட்டிலே என்னோடு கூட ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள், உலகமே கொண்டாடி மகிழ வேண்டிய நாள். ஆனால் இன்னைக்கு உலகமே ஒரு விதமான சூழ்நிலையிலே இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். நாமும் அதனாலே வீடுகளிலே அமர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். கர்த்தர் இதுவும் நமக்கு நன்மையாக மாற்றிக் கொடுத்திருக்கிறார். எல்லா வீடுகளும் இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு இடமாய் ஸ்தலமாய் மாறி இருக்கிறது. அதனால நம்ம ஒன்று கூடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்பொழுது இந்த ஆன்லைன் மூலமாக நாம் கர்த்தரை முதலாவது ஒரு சில பாடல்களை பாடி ஆராதிப்போம். அல்லேலூயா. என் கூட சேர்ந்து நீங்க இந்த பாடலை நீங்க பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்ற பாடலை நம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். Yeah.
காலமும் நமது தேவன்
இதற்காக வந்தது, எப்படியாக இது வந்தது என்று சொல்லி நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அதற்காக பல மணி நேரம் நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம், ஜெபிக்கிறோம். விசுவாசத்தை அவர் மேல வைத்து நாம் பொறுமையோடு கர்த்தர்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். இந்த கொள்ளை நோயை கர்த்தர் அழிப்பார் என்று அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேரை இதை விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. கர்த்தர் செய்வாராக, பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம், மகிழ்ந்திருப்போம். நான் சொல்லுவேன், இன்னைக்கு ஒவ்வொரு வீடும் கர்த்தருடைய ஆலயமாய் மாறி இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தரை ஆராதிக்கிற குடும்பமாய் மாறி இருக்கிறது. கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன தேசங்கள் இன்னைக்கு கர்த்தர் பக்கம் திரும்பி இருக்கிறது. கர்த்தரை விட்டு பின்வாங்கி இருக்க கடவுளே தேவையில்லை என்று சொன்ன தேவ ஜனங்கள் இன்னைக்கு கர்த்தர் பக்கமாய் திரும்பி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தெருக்களிலே முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு சுவர்புறமாய் திரும்பி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயோ ஆண்டவரே என்று சொல்லி ஒரு 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 நினைச்சு பார்க்காத நாடுகளில் எல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். இது நமக்கு பெரிய காரியம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? பெரிய காரியங்க இது. எத்தனை முறை ஊழியக்காரங்க சொல்லியிருப்பாங்க, எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, கர்த்தரை பிடிச்சுக்கங்க, கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை ஆராதிங்க. ஆண்டவர் தான் நமக்கு, இந்த உலகம் நமக்கு நிச்சயம் அல்ல, இந்த உலகம் நமக்கு நித்தியம் அல்ல. ஆண்டவரை நோக்கி பாருங்க, கர்த்தர் உண்மையுள்ளவராக இருங்க, அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழுங்க, அவருக்கு சாட்சியா நம்ம இருக்கிறோம், பரிசுத்த ஜீவியை நமக்கு தேவைன்னு சொல்லி சொல்லும் பொழுதெல்லாம் கேட்கல. இன்னைக்கு இந்த கொள்ளை நோய் வந்த உடனே எல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி கதறி பார்க்கிறார்கள், நோக்கி பார்க்கிறார்கள், அவரை தேடுகிறார்கள். நீங்களும் நானும் அதை தசிச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு பெரிய காரியத்தை உலகமே ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. என் கனபாண்ட தேவ ஜனமே, தென்னிந்தியாவில இன்னைக்கு அதிகமான ஜனங்கள், லட்சோப லட்ச ஜனங்கள் அதிகமாய் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். வட இந்தியாவில அதிகமான பேர் இயேசு யாருன்னு தெரியாது, படிப்பு அறிவு கிடையாது, அவங்களுக்கு ஒரு பொதுநல அறிவும் கிடையாது, எந்த காரியமும் அவங்களுக்கு தெரியாது. அவங்க எல்லாம் பரிதவிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. நீங்களும் நானும் அவர்களுக்காக ஜெபிக்கணும். சரி, போகட்டும், இந்த வார்த்தைக்கு நேராக கடந்து வரும். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். நிச்சயமா நான் சொல்லுவேன், இப்படி நாம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்பதே ஒரு பெரிய மகிழ்ச்சிங்க. ஒரு ஒரு பயம் வந்தாலும் எல்லாம் கரெக்டா சரியான பாதையில, இது வேற வழியே கிடையாது, இயேசு மட்டும்தான் வழி அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் இன்னைக்கு உட்கார்ந்து ஆராதிக்கிற பாத்தீங்களா? இன்னைக்கு தேசங்கள் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறது பாத்தீங்களா? அவரை நோக்கி பார்க்கிறது பாத்தீங்களா? அவரை நோக்கி கூப்பிடுகிறது பாத்தீங்களா? அவருடைய அவருடைய சமூகத்துக்கு தங்களுடைய கூக்குரலை அவர்கள் ஏறெடுக்கிறார்கள் பாத்தீங்களா? இது பெரிய மகிழ்ச்சி. ஆனாலும் நமக்கு இன்னொரு ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமா செய்வாருங்க, ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் நிச்சயமா இந்த கொள்ளை நோயை போக்குவார். கர்த்தர் நிச்சயமா இந்த கொள்ளை நோயிலிருந்து நமக்கு விடுதலையை கொடுப்பார். கர்த்தர் நிச்சயமாய் இந்த ஊரடங்கு நிவர்த்தி செய்து சீக்கிரமாய் அரசாங்கம் நமக்கு கட்டளை கொடுக்கும், நீங்க எல்லாம் வெளியே வரலாம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆமே அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். அப்படி நமக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த கொள்ளை நோயை போக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒன்று நம்முடைய சிறையிருப்பு திரும்பும்படியாக அவருடைய சமூகத்திலே நம் கண்ணீரோடு அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அதே 126 சங்கீதம் 1 வசனம் சொல்லுகிறது, சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். அல்லேலூயா. 5 வசனம் சொல்லி பாருங்க, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஆமா, நம்ம கண்ணீரோட விதைக்கணும். இப்ப விதைக்கிற காலம் இது. நம்ம ஜெபத்தை விதைக்கணும், வார்த்தையை விதைச்சு ஜெபிக்கணும். கர்த்தருடைய சமூகத்துல கண்ணீரோட அவரை நோக்கி பார்க்கணும். நிச்சயமா அறுவடை நமக்கு உண்டு. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, 4 வசனம், கர்த்தாவே தெற்கத்தி வல்லத்தை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்களும் நாங்கள் கதறணும். நம்பர் 1, சிறையிருப்பு திரும்பும்படியாக கண்ணீரோ
ஆவியோடு நாம ஜெபிக்கணும். சிறையிருப்பு, இந்த கொள்ளை நோய் என்னும் சிறையிருப்பு மாறுபடியாக, இந்த கொள்ளை நோய் என்னும் ஒரு போராட்டம், ஒரு 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 முடக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை மாறுபடியாக தேவ சமூகத்துல நீங்களும் நானும் ஜெபிக்கணுங்க. கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம கதறி அழணும், ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், ஆண்டவரே என்று சொல்லி கண்ணீரோடு கேட்கணும், கண்ணீரோடு விதைக்கணும். நம்பர் டூ வாசிங்கள 127 சங்கீதம் 1 வசனம், யாராவது ஒருத்தர் வாசிங்க 127 சங்கீதத்தை 1 வசனம் முதலாவது நீங்க வாசிக்க நாம கேட்போமா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் வருதா. 2 வசனம், கர்த்தர் நகரத்தை காவாராக காவலாளர் விழித்திருக்கிறது வருதா. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, முதலாவது நாம் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்களில் இந்த இக்கட்டான சூழலில நாம பார்க்கணும்னா கண்ணீரோடு ஆண்டவரிடத்துல எங்க சிறையிருப்ப மாற்றுங்க. ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே இந்த கொள்ளை நோயில இருந்து, இந்த சிறையிருப்புல இருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுங்கன்னு கேட்கணும். 2 காரியம் இங்க வசனம் சொல்லுது, 127 சங்கீதம் 1 வசனத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் இருதான். ஆம் தேவ பிள்ளைகளே, நீங்களோ நானோ இத்தனை நாளே நம்ம வாழ்க்கையின் காரியங்கள், நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் நாமளே நினைச்சு ஓடி ஓடி நிதானிச்சு காரியங்களை செய்து கொண்டிருந்தோம். இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு உலக வாழ்க்கைக்கான காரியங்களை அதிகமாய் நாம் தேடி நாடி ஓடிக்கொண்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு வசனம் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறது. எத்தனை காலம் நம்ம அப்படியே ஓடிட்டு நிர்வசாரமா அசட்டையா இருந்தோம், கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு வசனம் நமக்கு அதை சுட்டி காமிக்கிறது, நம்ம வாழ்க்கையின் அனுபவத்தினாலே என்ன, கர்த்தர் வீட்டை கட்டாராகிகள் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா விருதா விருதா. இன்னைக்கு நீ உணர்த்தப்படுறியா? இன்னைக்கு நீ உட்கார பத்தியா தேவ சமூகத்துல? எப்பா எங்களால ஒண்ணும் முடியாதப்பா, எங்களுக்கு வேற வழி இல்ல ஆண்டவரே, எங்க வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கப்பா, நாங்க நிர்மூலமாகாதபடிக்கு எங்களை ஆண்டவரே நீங்க தூக்கி எடுங்க ஆண்டவரே சொல்லி. ஆம் தேவ பிள்ளைகள், உலக பார்வையில அரசியல் தலைவர்கள், அதிகாரிகள், டாக்டர்ஸ், மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள்லாம் இந்த வியாதிக்கு எப்படியாவது ஒரு தடுப்பு மருந்து, எப்படியாவது ஒரு குணமாக்குகிற ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லி போராடி போராடி கைவிடப்பட்ட நிலையில நின்று கொண்டிருக்கிறார்கள். மனிதன் எதுவும் செய்ய முடியாது, மனுஷனுடைய அறிவு ஒரு மனிதனை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். ஆமாங்க, கர்த்தர் தான் நம்ம வீட்டை கட்டணும், கர்த்தர் தான் நம்ம குடும்பத்தை கட்டணும், கர்த்தர் தான் நம்மளை எழும்பி நிக்க வைக்கணும், கர்த்தர் தான் நம்மளை காப்பாற்றணும். வீடு குடும்பம், குடும்பம் வீட்டின் அலங்கம் இடிந்து விடுந்தால் குடும்பம் சிதைக்கப்படும், வீட்டின் அலங்கம் கட்டப்படுங்க, பாதுகாப்பு இருக்கணும். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல நீங்களும் நானும் கேட்கணப்பா, எங்க குடும்பத்தை, எங்க வீட்டின் அலங்கம் கட்டப்படட்டாண்டவரே, எங்க குடும்பம் கட்டப்படட்டும்ப்பா, எங்க தேசம் கட்டப்படட்டாண்டவரே, எங்க தேசம் பாழாய் போனதாண்டவரே, எங்கள் தேசத்தின் அலங்கங்கள் இடிந்து போனதாண்டவரே, ஆண்டவரே அந்நிய தெய்வங்கள் உள்ளே வந்ததாண்டவரே, பாவாளின் தெய்வங்கள் உள்ளே வந்ததாண்டவரே, நாங்கள் நிர்வசாரமா இருந்தோம், அது இடிக்கப்பட்டுச்சு ஆண்டவரே, எங்கள் தேசம், எங்கள் தேசத்தின் பாதுகாப்புக்காக வரும் 4% இந்திய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் அப்படின்னு சொல்றாங்க, எவ்வளவோ தெரியாது. அப்போ அந்த சூழ்நிலையில கத்தர் நம்மளை எழுப்பி கட்டணும்ல, பிசினஸ்
நல்லா இருக்கணும், வியாபாரம் நல்லா இருக்கணும், வேலை இழந்து போய் கொண்டு இருக்கிறாங்க, அந்த வேலையெல்லாம் திரும்ப கிடைக்கணும், வேலையில் இருக்கிறவங்க வருமானங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே நீங்க தான் கட்டணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கிறோம். ரெண்டாவது வசனம் பாருங்க, கர்த்தர் நகரத்தை காவலராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. அல்லேலூயா. நீங்க உங்க குடும்பத்தை, உங்க குடும்பத்தின் பிள்ளைகளை, உங்க மனைவிய, உங்க பிள்ளைகளை, உங்க தாய் தகப்பனார காப்பாற்றணும், அவங்களுக்கு காரியங்களை செஞ்சு வைக்கணும். நீங்க உங்களோட காரியங்களை நம்ம செஞ்சோம், சொத்து செஞ்சு வச்சோம், படிக்க வச்சோம், வேற வாங்கி கொடுத்தோம், கல்யாணம் பண்ணி வச்சோம், வீடு கட்டி கொடுத்தோம், எல்லாம் பண்ணோம் ஐயா, எல்லாம் பண்ணோம். ஆனா அதெல்லாம் கச்சர் இருந்தாதான் நமக்கு ஆசீர்வாதமா நம்ம கையில இருக்கும். இல்லைன்னா சத்துரு பிடுங்கிட்டு போயிடுவான், பிடுங்கிட்டு போயிடுவான், எடுத்துக்கொண்டு போவான். கச்சர் தான் நமக்கு காவலாளர், அவர் தான் நமக்கு பாதுகாப்பு. சிறை இப்ப திருப்பிட்டாரு, மறுபடியும் எல்லாமே கட்ட வச்சிட்டாரு. ஆனா மறுபடியும் எனக்குரியதை பிசாசு சத்துரு திருடி போகாதபடிக்கு, எடுத்து போகாதபடிக்கு எனக்கு பாதுகாவலர் என் இயேசு மட்டும்தான் சொல்லி நீங்களும் நானும் சொல்லிக்கணும். அந்த இருதயத்தில் பக்குவத்துக்குள்ள இப்பவதே நீங்க வந்துடணும். தெய்வ பிள்ளைகளே நீங்க வரணும். அவர் தான் நம்மளுக்கு காவலர், அவர் தான் நம்மளை காப்பாத்துறாரு, அவர் தான் போக்கில வரத்துல துணியா இருக்கிறார், வீட்டில நமக்கு அவர் பாதுகாப்பா இருக்கிறார், எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை காப்பாற்றுகிற தெய்வம் அவர். நம்மை கட்டுவார், நம்மை காப்பார், அவர் நம்மை காண்கின்ற தேவன். நமக்கு பெரிய காரியம் செய்வார். எப்படி நாம கேட்கணும் கண்ணீரோடு, என் சிறையிருப்பு திருப்புங்கப்பா, இந்த கொள்ளை நோய் என்னும் சிறையிருப்பு திருப்பப்படணும். இரண்டாவது, ஆண்டவரே எங்க குடும்பத்தை கட்டுங்கப்பா, கட்டி எழுப்புங்க ஆண்டவரே, ஆண்டவரே நாங்க விழுந்து போயிடக்கூடாது, ஆண்டவரே நாங்க துணிந்து போயிடக்கூடாது, எங்க தேசம் காப்பாற்றப்படட்டும் ஐயா, கட்டி எழுப்புங்க ஐயா, இடிந்து போய்கிட்டு இருக்கிறது, நீங்க மறுபடியும் கட்டி எழுப்புங்கப்பா சொல்லி கேட்கணும். மூணாவது, அந்த வசனம் சொல்லுது கர்த்தர் தான் நமக்கு காவல் காக்கிறவர், அவர் தான், அவர் தான் நம்மளை காப்பாற்ற முடியும், அவர் தான் நமக்கு அடைக்கலம், அவர் தான் நமக்கு கோட்டை, அவர் தான் நமக்கு கேடகம், அரணான கோட்டை துருகமாய் இருக்கிற அவருடைய சிறகுகளின் நிழலிலே நம்ம இருக்கணுங்க. நம்ம ஜெபிப்போமா? அப்படி ஜெபிக்கணும், நம்ம அப்படி ஜெபிக்கணும். அடுத்தது இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 128 சங்கம் சிறையிருப்பு கண்டிப்பா மாறும், இந்த கவலை மாறும். இரண்டாவது, கத்தர் மறுபடியும் நம்மளை கட்டி எழுப்புவார். இப்ப இடிந்து போயிருக்கிறது கட்டி எழுப்புங்கன்னு சொல்லி சொல்லிக்கணும், கத்தர் கட்டி எழுப்புவார். மூணாவது, கட்டி எழுப்புன நம்முடைய வீடு, நம்முடைய தேசம், நம்முடைய குடும்பம் அது காப்பாற்றப்படணும், அது பாதுகாப்பா இருக்கணும். அந்நிய காரியங்கள் உள்ள வந்துடக்கூடாது, கத்தருக்கு அலுவலகத்தக்க காரியங்கள் மறுபடியும் உள்ள வந்துடக்கூடாது, கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல, நம்ம வீட்டுக்குள்ள, நம்முடைய பட்டணத்துல, நம்முடைய தேசத்துல வந்துடக்கூடாதுன்னு சொல்லிக்கணும். நாலாவது, 128:1 இன்னைக்கு கஷ்டப்படும் போது, இன்னைக்கு ஒரு மரண பயம், இன்னைக்கு ஒரு கலக்கம் உலகம் முழுவதும் சூழ்ந்த உடனே, ஐயோ ஆண்டவரே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே என்று சொல்லி கதறுகிற நீயும் நானும் நாளைக்கு கர்த்தர் நம்மை கட்டி எழுப்பி காத்து வழிநடத்தும் பொழுது நீ கர்த்தருக்கு பயந்து அவரை ஆராதிக்கிறவராய், அவரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாய், அவருக்கு பயந்து இருக்கிற பிள்ளைகளாய், அவருக்குரிய பிள்ளைகளாய், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ, அர்ப்பணிப்போடு சாட்சியாய் வாழ, ஒரு வாழ்க்கை வாழ நாம அந்த நேரத்துல காணப்படணும். அப்பொழுது நமக்கு ஆசீர்வாதம் வரும். இன்னைக்கு கர்த்தருடைய பயம், கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாததுனாலதான் இந்த நிலைமை. பயமே இல்லைங்க, பயமே இல்லை. உலக நாடுகள்ல சொல்றாங்க, இப்படி கேள்விப்படுகிறோம், என்னன்னா தேவாலயங்கள் எல்லாம் பூட்டப்பட்டு இருக்கிறது, தேவாலயங்கள் எல்லாம் வேறு காரியங்களாய் அதை பயன்படுத்த விற்றுப்பட்டார்கள். ஏன் அந்த நிலைமை? அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு எல்லா நன்மைகளும் இருக்கிறது, எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது, எங்களுக்கு என்னத்துக்கு கடவுள் தேவை, எங்களுக்கு எதுக்கு எங்களுக்கு ஆண்டவர் தேவை,
என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். பாழாய் கிடக்கிறது தேவாலயங்கள் இன்றைக்கு சூழ்நிலை மாறி போனது. அந்த பயம் இருக்கணும், கர்த்தருக்குரிய பயம் உனக்கு இல்ல இருக்குதா? அந்த பயம் வெளியே போகும்போது அந்த பயம் இருக்குதா? உன் அலுவலகத்தில் உனக்கு அந்த பயம் இருந்துச்சா? கொஞ்சம் யோசித்து பாரு. கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருக்கத்தக்க காரியம் உன் சிந்தனையில வரும்போது ஒரு பயம் இருந்துச்சா? இருந்துச்சா உனக்கு? எவ்வளவு தைரியமா நீ பாவம் செய்த, எவ்வளவு தைரியமா நீ கத்திர விட்டு பின்வாங்கி போன, உனக்கு நெஞ்சில குத்தல, இருதய குத்தல, ஆண்டவரே நம்மை தேடாமல் போனனே, ஆண்டவரே நான் பாவம் செய்தனே என்று சொல்லி நிர்வசாரமாய் நீ இருந்தாயே, அறிக்கை பண்ணவே இல்லையே, பயமே இல்லாததுனாலதான் இந்த நிலைமை வந்துச்சு. உன் இஷ்டத்துக்கு வாழ்கிறாய், உங்க இஷ்டத்துக்கு நீங்களும் நானும் வாழ்ந்தோம், நம்ம இஷ்டத்துக்கு எது எதையோ நாளே நம்ம தேடி ஓடணும், எதுக்குமே கத்தருக்கு பயம் இல்லை. நம்மை நாமே ஒரு 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 கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டோம், நம்மை நாமே இதெல்லாம் ஒரு தப்பு கிடையாது, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இதெல்லாம் இன்னைக்கு காலம் மாறி போச்சு, அதுக்கு ஒரு ஏற்ற வசனத்தை எடுத்துக்கிட்டு நம்மை நாமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா பாவம் செஞ்சோம். பயம் இல்ல, பயம் ஜாக்கிரத, கர்த்தர் எச்சரிக்கிறாரு, இது உனக்கு ஒரு பாடம், இனி நீ மோசம் போயிடக்கூடாது, இனியாவது கர்த்தர் பக்கம் நீயும் நானும் திரும்பணும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பயம் இருக்கணும். எனக்கு தெரியல ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார், அந்த பயம், ஏ தேவ பிள்ளை என் மகனே நீ எனக்கு பயப்படுறியா? பொறுத்து பொறுத்து பார்த்தாரு கர்த்தர். வீட்டுல தாய் தகப்பனுக்கு பயப்படுற நீ, கர்த்தருக்கு நீ பயந்தியா? பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேணும். நீ பயப்படாம இருந்ததுனாலதான் இந்த ஒரு இக்கட்டு, இந்த ஒரு போராட்டம், இந்த ஒரு நெருக்கம், இந்த ஒரு பத்திரம், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இதுக்கப்புறம் வரப்போறதுலாம் பயங்கரமான காரியமா இருக்க போகிறது. கர்த்தருடைய வார்த்தைகள், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. கர்த்தர் எச்சரிக்கிறார், கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை நீ வாழணும். வாழ்ந்தோம்னா ஆசீர்வதிப்பார், உன் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும், நீ கர்த்தருடைய பிள்ளையா இருப்பாய், உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல உன் மனைவி இருப்பான், உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளைப் போல இருப்பாங்க. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். பயம், இன்னைக்கு பயப்படுறிய இந்த கொள்ளை நோயை பார்த்து, கர்த்தருக்கு பயந்தா இந்த இந்த கொலை எனக்கு பயந்திருப்போமா? நீ நானும் கர்த்தருக்கு பயம் இல்லாம போனதுனாலதான் இந்த உபத்திரம். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். போகட்டும், கடந்ததெல்லாம் கடந்து போச்சு, முடிந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்முடைய ஆண்டவர் மறுபடியும் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம இன்னும் நேசிக்கிறார், ஆண்டவர் இன்னும் உங்களை ஆண்டவர் அதிகமாக அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் இன்னைக்கும் உங்க பக்கத்துல நிக்கிறார், உங்க பக்கத்துல நிக்கிறார், உங்க கூட இருக்கிறார், உங்க நடுவுல இருக்கிறார். அவர் மகிழ்விக்கிற ஒரு அர்ப்பணிப்பை இந்த நேரத்துல அவருடைய சமூகத்துல ஏறிடுங்க, ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே உமக்கு பயப்படுறப்பா, இனி ஒரு நாளும் ஒரு நேரமும் உமக்கு விரோதமா உங்களுக்கு பிரியம் இல்லாத எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் செய்யாத படிக்க எங்களுக்கு உதவி செய்ய, எங்களை காப்பாத்துங்க. நாங்கள் இனி ஆண்டவரே
பாவத்துக்கு விலகி ஓடுகிறவர்களாய் நாங்க இருப்போம் பார்த்து சொல்லி ஒரு ஒரே ஒரு நிமிடம் நீங்க சொல்லி பாருங்க. உங்களை கட்டி அடைத்து புத்தமிடுகிறான் ஒரு அன்பான தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலங்க. உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார் நம்ம ஆண்டவர். நல்ல ஆண்டவர், அற்புதமான தெய்வம், நமக்கு பெரிய காரியங்களை செய்ய போறாருங்க. கலங்காதீங்க, பயப்படாதீங்க, உலகத்தை பார்த்து பயப்படாதீங்க, கத்தரை பார்த்து பயந்து அவர் ஆராதிங்க. அவர் நல்ல தெய்வங்க, அவர் நல்ல தெய்வம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புகிறது போல நம்முடைய சிறையிருப்பு அவர் திருப்புவார், நம்மை கட்டுவார், நம்மை காவல் வைப்பார், கபாச்சுவார், நம்மை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். 126 சங்கீதம் 3 வசனத்தை மறுபடியும் வாசிப்போமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ரெடி ஆகிட்டீங்களா? எல்லா சின்ன பிள்ளைகளா பைபிள் எடுத்துட்டீங்களா? என் கூட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? சரி, ரெடி. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் மகிழ்ந்திருக்கிறோம். உங்களை ஆசீர்வதிப்பார். எதை குறித்து யோசிக்காதீங்க, எதை குறித்து சோர்ந்து போகாதீங்க, எதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வோம். கண்களை மூடி ஜெபிப்பா. நான் உங்களோட கூட சேர்ந்து ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி, முடிந்தா முழங்கால் படிங்க, இல்லைன்னா எழுந்து நின்றுடுங்க. பயபக்தியோடு, பயபக்தியோடு எல்லாரும் ஜெபிப்பமா. கண்களை மூடி கேட்ட வார்த்தையின்படி சிறையற்ப திருப்பு காண்டவரே, ஆண்டவரே எங்களை கட்டி எழுப்புங்க மறுபடியும். ஆண்டவரே எங்களுக்கு காவலாய் ஆண்டவரே தூதர்களை அனுப்பி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பாண்டவரே. இனி நாங்க உங்களுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்க. சியோனி வாழ்வு நாங்க காண எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, சமாதானத்தை கொடுங்க. கண்டவர் முடிச்சு வைப்போமா? நல்ல தெய்வமே எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே ஆண்டவரே, இந்த நாளில எங்களோடு கூட இந்த சிறப்பான ஆராதனை அன்றுவரே நீர் பேசி இருக்கிறதற்காக நன்றி. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், நாம் மகிழ்ந்திருப்போம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தையின்படி அப்பா எங்களுக்கு பெரிய காரியங்களை நீங்க செய்ய போறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரையா. இன்னைக்கு நாங்க எல்லாரும் கூடி ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். நீங்க தேசங்கள் உங்களை பார்க்கிறது அதுவே ஒரு பெரிய விஷயம். ஆனாலும் அன்றுவரே இன்னொரு ஒரு பெரிய காரியத்தை நாங்க அன்றுவரே எதிர்பார்த்திருக்கிறோம். அன்றவுடைய உங்களுடைய வார்த்தை சொல்லதை பார்த்தகப்படே, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும், கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிறவர் அப்பா. அன்றுவரே பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்யப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம் கண்ணீரோடு, நாங்கள் ஜெபிக்கிறேன். எங்கள் சிறையிருப்ப திருப்பு காண்டு எங்களை மறுபடியும் கட்டுங்கப்பா. நீங்க தான், நாங்க எங்களால் கட்ட முடியாதப்பா. எங்க வாழ்க்கை இடிந்து போச்சப்பா, எங்க குடும்பம் இடிந்து போன நிலையில இருக்குது, எங்க தொழில் இடிந்து போன நிலையில இருக்குதப்பா, எங்களுடைய வேலைகள் அன்றுவரை இடிந்து போய் அன்றுவரே அன்றுவரே நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள போல நிற்க உங்களுக்கு சித்தம் இல்லப்பா. நாங்கள் உங்க காலத்துல ஒப்பு கொடுக்கறீ, எங்களை கட்டி எழுப்புங்கப்பா, எங்கள் தேசத்தை கட்டி எழுப்புங்கப்பா. எங்கள் தேசம் அன்றவரை இடிந்து பாடாய் கிடக்கிறதப்பா. அன்றவரை கட்டி எழுப்புங்க, அன்றவரே நீங்க கட்டி எழுப்புங்க. அன்றுவரே அன்றுவரே நீர் தான் எங்களுக்கு கவலை, தூதர்களை வைத்து எங்களை காப்பாற்று. அன்றுவரை காவல் வைங்கப்பா. அன்றுவரை நீ எப்பொழுதும் உமக்கு பயந்த பிள்ளைகளை, எங்க போனாலும் வந்தாலும் எதை செய்தாலும் அன்றுவரே உமக்கு பயந்து சாட்சி உள்ள பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ் எங்களுக்கு உதவி செய்ய. எங்களோடு கூட பேசிருக்கிறீங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதி எங்க தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா. அன்றுவரே எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களுடைய பட்டணத்தை ஆசீர்வதி. இந்த ஜபத்துல எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். அன்றுவரே தூதர்களை கட்ட வைத்து நான் ஜெபிக்கிறேன். அன்றுவரே வீட்டுக்குள்ள ரத்த தெளிக்கப்படட்டு, ஒவ்வொருவர் மேலையும் இயேசுவின் ரத்த தெளிக்கப்படட்டு, ஒவ்வொருவர் மேலையும் இயேசுவின் ரத்த தெளிக்கப்படட்டுப்பா. பாதுகாப்பு உண்டாகட்டுப்பா. அட்டுக்குட்டி ஆண்டவருடைய ரத்தம் ஆண்டவருடைய நிலைக்கால நாங்க பூசுறோம். ஆண்டவரே ஒருத்திக்கும் ஒரு வாதியும் என் பிள்ளைகளுக்கு வராத படிக்க இயேசுவின் ரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ள நான் சொல்லிக்கிறேன். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க.
ஆண்டவரே அவங்க அப்பா தண்ணீரை ஆசீர்வதிக்கப்படட்டப்பா. ஆண்டவரே சேமத்தை கொடுங்க. ஆண்டவரே திகிலும் பயமும் கலக்கமும் எடுத்து போடுங்க. ராத்திரியில தூக்கம் இல்லாமல் இருக்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்துல இப்போது வெளியேறுவதாக. பலவீனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எந்தெந்த இடத்துல பலவீனமா இருக்கிறாங்களோ, தலைவலி, கழுத்து வலி, நிம்மதியின்மை, ஆண்டவரே ஒரு டிப்ரெஷன், இதெல்லாம் இயேசுவின் நாமத்துல வெளியேறட்டும். நம்முடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. ஆண்டவரே வார்த்தையினால பேசுங்கப்பா. துதிக்கிற பிள்ளைகள் அமைய காண்டு அற்புதங்களை செய்ய பெரிய காரியங்கள் நீங்க செய்ய போகிறதுக்காக நன்றி. சங்கீதக்காரர் சொல்வது போல எங்களுக்கு அல்ல, எங்களுக்கு இல்லை, கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை என்று சொல்வது போல உங்களுக்குப்பா, உங்க நாமத்துக்கு மகிமையா எங்களை எல்லாரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து சொல்லிக்கிறோம். நீங்க ஆசீர்வதிங்கப்பா. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. சகல துதி, கனம், மகிமை எல்லாம் உங்களுக்கே சொல்லுது. மின்புரச்சுரமாய் இருக்கிற இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜபத்தை எடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் பண்ணார். God bless you all. தொடர்ந்து ஜப நிலையில இருங்க, அதிகமா ஜபம் பண்ணுங்க, கர்த்தருக்கு புரியமான காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை காப்பாற்றுவார், ஆசீர்வதிப்பார். God bless you all.